அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, திருக்குறளில் உள்ள 1330 குறள்களையும் ஒப்பிக்கும் பள்ளி மாணவர்களுக்கான பரிசுத் தொகை ₹10,000 இருந்து 15,000 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஒளவை நா அருள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும், திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நடக்கும், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, யார் வந்து 1330 குறள்லையும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு தொகை வந்து 10,000 15,000 உயர்த்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. ஸோ 1968 ஆண்டு சென்னையில் 2 உலகத்தமிழ் மாநாடு அன்றைய முதல்வர் அண்ணா தலைமையில் நடந்தது. ஸோ இது கேட்பாங்க, இதில் வந்து நீங்கள் என்ன நியூஸ் பார்க்கணுன்னா, 2 உலகத்தமிழ் மாநாடு யார் வந்து அப்போது எந்த சிஎம் இருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க TNPSC-யில். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, அண்ணாவோட தலைமையில் 1968. ஸோ இதில் எஞ்சிய நிதியிலிருந்து சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஆகிய மூன்றிலும் திருக்குறள் ஆய்வு மையம் தொடங்க அண்ணா உத்தரவிட்டார். பின்னர் கருணாநிதி ஆட்சியில் வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவர் சிலை போன்றவற்றை அமைத்து திருவள்ளுவருக்கு பெருமை சேர்த்தார். தற்போதைய அரசு உலக திருக்குறள் மாநாட்டை பிரான்சில் நடத்த முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து உலக திருக்குறள் மாநாட்டை வந்து பிரான்ஸில் வந்து நடத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து கண்டிப்பாக கேட்கலாம், அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கொஷின் வரலாம். ஸோ இன்னொரு நியூஸ், செகண்ட் நியூஸு, நாட்டின் பல்வேறு முன்னணி கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்பு வேலை வாய்ப்புகளை +2 நிறைவு செய்த ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தர உள்ளதாக தாட்கோ அறிவித்துள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஏடி அப்படின்றது யாரை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர்ஸ். ஸோ அவங்களுக்கான நலத்திட்டங்களை வந்து ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாட்கோ சொல்லியிருக்கு. ஸோ அந்த நிறுவனம் வந்து இந்த ஆதி திராவிடன் பீப்புளுக்காக மட்டுமே, சரிங்களா? ஸோ இதில் வந்து யாரும் வந்து போய் இது கேட்க முடியாது. ஸோ ஒன்லி ஃபார் ஆதி திராவிடன்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், G20 மாநாட்டின் ஒரு பகுதியாக தமிழக அரசு சார்பில் கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. ஸோ உங்களுக்கே தெரியும், G20 இந்த வருஷம் இந்தியா வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. G7 ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னா ஜப்பான். இந்த நியூஸை நம்ம நேத்தே பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த நியூஸ் சொன்னேன். ஸோ சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை, செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரை, கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கடற்கரை ஆகிய இடங்களில் அந்நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளீன் பண்ண போகிறாங்களாம், ஸோ G20 கான்ஃபரன்ஸ்க்காக. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பெரும்பாக்கத்தில் ₹3.25 crore மதிப்பில் புதிய பூங்கா அமைக்கப்படும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான PK சேகர் பாபு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CMDA-னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதோட ஹெட்டும், அண்ட் ஆல்சோ இவர் வந்து ஹிந்து ரிலிஜியஸ் என்டவர்மெண்ட் போர்டோட மினிஸ்டரும், சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு, பெரும்பாக்கத்தில் 3.25 crore மதிப்பில் புதிய பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம், சென்னை சேலம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மினி டைடல் பார்க் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட்டில் வந்து சேலம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் இருக்கிறனால, ஸோ அந்த இடத்துல வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, மினி டைடல் பார்க் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சென்னை மெட்ரோ ரயில் நிலைய நிறுவனத்துக்கு மனிதவள வியூகத்தின் முன்னணி நடைமுறைகள் என்ற விருது கிடைத்துள்ளது. ஸோ சென்னை மெட்ரோக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை மெட்ரோவில் வந்து உங்களுக்கு நார்மலாகவே மெட்ரோ வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்கும். ஸோ இதில் ஃபேஸ் 1 எவ்வளோ கிலோமீட்டர், ஃபேஸ் 2 எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பீப்புள் ஃபர்ஸ்ட் அமைப்பு சார்பில் மனிதவளத்துறையில் வழங்கப்படும் மிகவும் சிறப்பு விருது இது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து சென்னை மெட்ரோக்கு அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபியில் சென்னை மெட்ரோவோட ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரீச் ஆகுது அப்படின்றத கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் SC ST தொழில் முனைவோருக்கு கடன் உதவியுடன் இணைந்த மானியம் வழங்கப்பட உள்ளது. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து பட்ஜெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இத்திட்டத்தின் கீழ் ஆர்வமுள்ள புதிய தொழில் முனைவோருக்கு உற்பத்தி, வணிகம் மற்றும் சேவை சார்ந்த அனைத்து வித தொழில் திட்டத்துக்கும் மற்றும் வணிக விரிவாக்கத்துக்கும் கடன் உதவியுடன் இணைந்த மானியம் வழங்கப்பட உள்ளது. ஸோ இதுவும் வந்து பட்ஜெட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா பொற்பனைக்கோட்டை, இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியும் நியூஸில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான டாப்பிக்கு, எக்ஸ்கவேஷன்ஸில் உங்களுக்கு வரும், அதாவது ஹிஸ்ட்ரியில். ஸோ இப்போ பார்க்கலாம் நியூஸ் என்னென்னு. புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பொற்பனைக்கோட்டையில் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் முதல் கட்ட அகலாய்வுப் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இரும்பு காலத்தில் இந்த பகுதியில் 17 ஏக்கரில் கோட்டையும் 1.26 ஏக்கரில் வாழ்விட பகுதியும் அமைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஏற்கனவே இங்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் பேராயினியன் தலைமையில் அகலாய்வு பணி நடைபெற்றது. அப்போது தமிழ் எழுத்து பொறிப்புகளை கொண்ட பானையோடுகள், சதுரங்க ஆட்டக்காய்கள், சங்கு வளையல்கள், எலும்பு ஆயுதங்கள், வட்டச்செல்லுகள் கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊர் எங்கே இருக்குன்னு தான் கேட்பாங்க. பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை. ஸோ கோட்டை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்குப்பட்டு பகுதியில் 2ம் அகலாய்வாய்ச்சி பணிகள் தொடங்கின. ஸோ இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம் வடக்குப்பட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பிளேஸ் கொடுத்துட்டு இந்த பிளேஸ் எங்கே இருக்குது டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுத்துடலாம். ஸோ காஞ்சிபுரம் வடக்குப்பட்டு, இதுக்கு முன்னாடி பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை. முதல்கட்ட அகலாய்வில் கற்கால கருவிகளை தயார் செய்யும் இடமாக இப்பகுதி இருந்திருக்கலாம் என்பதற்கான சில சாத்திய கூறுகளுடன் கூடிய பொருட்கள் கிடைத்தன. இதனை உறுதிப்படுத்துவதற்காக தற்போது 2ம் கட்ட அகலாய்வு தொடங்கியுள்ளது. முதல்கட்ட ஆய்வில் பழங்கால கட்டட அமைப்பு ஒன்று இருந்தது தெரிய வந்தது. கற்களை பயன்படுத்தி இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். சரிங்களா, ஸோ இது முக்கியமானது பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்து எக்ஸ்கவேஷன் வந்து நம்ம இதுதான் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொருணையில் வந்து மியூசியம் வந்து அமைக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் நியூஸ், போச்சாம்பள்ளி அருகே இசைக்கலைஞரும் நடன கலைஞருமான சேர்ந்து இருக்கும் அரிய வகை நடுக்கல் கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்துக்கோங்க, எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போச்சாம்பள்ளி, கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சாம்பள்ளி வட்டம் பன்னந்தூர் அருகே புளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அரிச்சந்திரன் கோயிலில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் சந்திரசேகர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நடுக்கல் 200 முதல் 300 ஆண்டுகள் பழமையானது. நடுக்கல்லில் இசைக்கலைஞர் கையில் சிறிய தப்பட்டை ஒன்றை இசைத்தவாறு உள்ளார் அப்படின்றதுதான். ஸோ இந்த நடுக்கல் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா போச்சாம்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் வந்து கிருஷ்ணகிரி. அவ்வளோதான் உங்களுக்கு நியூஸ் தேவை. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ், விளிமநிலை மக்களும் பாதிக்கப்படாத வகையில் சர்வதேச அளவிலான ஒருங்கிணைந்த உணவு விநியோக அமைப்பு அவசியம் என G7 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். நம்ம நேற்றே பார்த்தோம், G7 கண்ட்ரியில் ஹோஸ்ட் கண்ட்ரி இந்த வருஷம் வந்து ஜப்பான். ஸோ G7 கண்ட்ரியோட ஹோஸ்ட் கண்ட்ரியான ஜப்பான் வந்து இந்தியாவை வந்து சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளோட PM வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றி, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம், குட்ஸ் அமிட்ஸ்ட் பிளட்பாத் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய பூஷன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சைபர் என்கவுண்டர்ஸ் அப்படின்ற அந்த புக்கு பார்த்துருப்போம். ஸோ அந்த புக்கு எழுதுனது வந்து அசோக் குமார். ஸோ திரும்ப ரீகால் பண்ணுறது தான். நீங்கள் இந்த மாதிரி புக்கு பார்க்குறீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் நியூஸ், நாட்டின் முதல் நல்லாட்சி விதிமுறைகளை எந்த மாநிலம் அங்கீகரித்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ ஃபஸ்ட்டு குட் கவர்னன்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குட் கவர்னன்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணது அப்படின்றது. ஸோ இதே மாதிரி குட் கவர்னன்ஸ் டே வந்து December 25, அட்டல் பிஹாரி வாஜ்பாயோட பர்த்டே தான். நம்ம வந்து குட் கவர்னன்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், May 2023 4வது தேசிய நீர் விருதுகள் 2022 வெளியிடப்பட்டது. இந்த விருதில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி நேஷ்னல் வாட்டர் அவார்ட்ஸில் வந்து தமிழ்நாடு வந்து அவார்டு வாங்கிச்சு, தேர்ட் எடிஷனில், சரிங்களா. ஸோ இது இப்போ இருக்கிறது ஃபோர்த்தில் எந்த மாநிலம் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ இது ரொம்ப கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், May 2023 சந்திரனின் மேற்பரப்பில் இருந்து விண்வெளி வீரர்களை அனுப்பும் விண்கலத்தை உருவாக்க பின்வரும் எந்த நிறுவனத்திற்கு NASA விருது வழங்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஆரிஜின். நெக்ஸ்ட் நியூஸ், ஜப்பான் சமீபத்தில் இந்தியாவின் UPI கட்டண முறைமையில் சேர விருப்பம் தெரிவித்தது UPI-இல் இணைந்த முதல் நாடு எது?
ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நேபாளம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம் யூபிஐயில் ஜாயின் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸோ இந்த நியூஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் நியூஸ், May 2023 பின்வரும் எந்த நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை அமல்படுத்த இந்தியா ஒப்புக்கொண்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியா. ஸோ நம்ம வந்து டிஃபென்ஸ் கார்ப்பரேஷனுக்காக வந்து சவுத் கொரியா கூட வந்து நம்ம வந்து ட்ரீட்டி மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எந்தெந்த நாடுகளில் விஞ்ஞானிகள் துல்லியமான மருத்துவத்திற்காக நகமுள்ள மைக்ரோபோட்டை உருவாக்கியுள்ளனர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சீனா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறது எல்லாமே அவங்கள தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து நீங்கள் பார்த்தோன்னே சீனா எல்லாம் யூஎஸ்ஏவாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து யார் எது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கிளாட் மைக்ரோபாட் அப்படின்றது தான். கிளானா நகம். ஸோ டைகரோட கிளா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், வடகிழக்கு மாநிலங்களில் நில நிர்வாகம் என்ற தேசிய மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி. கவுஹாத்தி எங்கே இருக்கு? அஸ்ஸாமில் இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், அமைதியில் ஒன்றாக வாழும் சர்வதேச தினம் 2023 எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா May 16. அதாவது டே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் இன் பீஸ் 2023. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா May 16. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா எந்த நாட்டுடன் சமீபத்தில் 50 ஸ்டார்ட் அப் எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். ஸோ இந்த நியூஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.